95 வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல. கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுட்டு இருக்கீங்களே. என்ன பத்தி தெரிஞ்சீங்கனே இப்படி கேக்குறியே. கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். என்ன? தூரத்து சொந்தமானாலும் மூணாவது தெருவுல சாவு விழுந்துச்சு. வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க. அத நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். இது என்ன பெரிய பிரமாதம்? 20 பேருக்கு வச்ச ரசத்துல வெண்ணீரை ஊத்தி 60 பேருக்கு ஊத்துறது இல்ல. அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி வேலை தள்ள வேண்டியதான். ஏப்பா கண்ணா, நான் முன்னாடி போறேன். நீ வீட்டை கூடி சாவிய கையில எடுத்துட்டு பத்திரமா வந்து சாரு. அம்மா நிறுத்தே. மூணாவது தெருவுலதான் சாவு. மணியில போய் கத்தி நிப்போ. சொல்லி வாயமுள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு நடவே வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன். அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு. பெரிய சாவாச்சே, நல்லபடியா எடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஆனா இந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல. எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி. வேணுக்கு வேணு, இங்க வா. ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியல? தெரியுமே. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிருங்க. வேணு, கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் வாஜார் வீட்டுக்கு சொல்லிடு. அங்கிருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு. வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு. கட்சியில வாழாஜா சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு. வேணு, செலவு போக மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்டா கொடுத்துடு. இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க. ஏம்பா, நான் அவங்ககிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும்? டாய், நம்ம மூணாவது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா. ஐயோ, புட்டுக்குச்சா. நல்ல நாணயமான கழுவி. 10ஆம் தேதி சீட்டுனா 8ஆம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இனிமே இந்த மாதிரி கிளவி பிறக்க போறதும் இல்ல, பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணம் எல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா? முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கல. அத நீ சொல்றியா? சீட்டு எடுத்து 3 மாசம் ஆகுது, வீட்டு பக்கம் ஆளையே காணோம். இத போய் நான் யாருகிட்ட சொல்றது? நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க. இத போய் நான் யாருகிட்ட சொல்லுவேன்? எத பத்தி எங்க வந்து பேசுற? இத பூடிச்சு கழுவி ஜாக்கெட் எடுத்து போகுதா, புடவை எடுத்துட்டு போகுதா? போகும்போது ஒண்ணு இல்ல. நீயும் பேச மாட்டே. சீட்டு பணம் குடுக்காமலேயே குடுத்துட்டேன்னு நாம மட்டும் ஆளுதானே விட்டா இங்கேயா யாரும் கூப்பிடுவீங்களே? இந்தா ஆளுக்கு ஒரு முழுங்கா ஊதி குடிங்க. சும்மாடி தொண்டா காஞ்சிர போ. இந்தாமா காப்பி, நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண, சீக்கிரமா எடுத்துட்டா. இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன். அதுபடி வராதவங்க வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது? மூணாவது தெருவில் தான் நம்ம வீடு. அப்படிங்களா? வீடு கொஞ்சம் வசதி பத்தாது. ஏண்டா கண்ணு, ஓச்சேரியில இருந்து கோணையினே வல்லியடா சொல்லி அனுப்பிச்சுக்கலாம். எல்லாம் அமிச்சாச்சு. வேணு இல்ல போய்கிறான். அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாக்கத்துல வாஜார் வீட்டுல இருப்பா. அப்பாடா, பிள்ளைன்னு ஐசு போடாத, ஒரு சோடா கொடு. என்ன கோனையா, இப்பதான் வரியா? ஆமா, வரணும் வரணும் தான். எங்க நேரம் கிடைக்குது? கேள்விக்கு ஆசைய பாரு. வயசு 95 ஆச்சு, பல்லு கூட இல்ல.
திதிப்பு காராசே வாயினவா திதிப்பு காராசே வாயினான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது சரி சரி ஒரு கவலை வெத்தலை கூட அதையும் எடுத்து போய் கொடுத்துடுறேன் எதுக்கு குவார அப்படியே ஒரு கட்டு ஊதுபத்தியா ஒரு பயிர் கற்பூரமா வாங்கிட்டு போயிரு எதுக்கு நடு வீட்டுல வைக்கிறதுக்கு யோ கிழவி புட்டுக்குச்சியா கிழவி புட்டுக்குச்சா இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க நீ என்ன பண்ற இந்த பை இங்க இருக்கட்டும் நான் போகும்போது வாங்கிக்கிறேன் எனக்கும் தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும் ஏம்பா எப்போ தகவல் சொல்லி அமிச்சாங்க என்னத்துக்கு வர்றது சரி நீ ஈத்துக்கு நீத்துக்குன்னு வர்றதுக்கு நேரம் ஆகும் சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்கலாம்ல எவன் சொன்ன என் புள்ள வேணும் வரல எங்க வந்தான் ஏதோ கேள்வி இழுத்துன்னு இருக்குத நானா பாத்துட்டு போலான்னு இழுத்து இழுத்துன்னு வந்தேன் வயல பங்கு கடைக்காரன் சொன்னான் பதறி போய் ஓடி வரேன் ஒருவேளை அவன் சங்கரம் பாட்டிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலாம்னு இருந்திருப்பான் அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன்னு வந்துட்ட என்னத்த சொல்லி அமிச்சுங்க ஜனத்தையே காணும் எம்மாம்பெரிய சாவு நாலு பேர் குந்தி நிக்கிறோம் நெய் பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும் ஒருவேளை நம்ம வேணு நடந்தே போயிருப்பானோ பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க நிறுத்துங்கயா பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா நீ வேணா பாரு அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம் பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதுக்கு மேலையும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா ஏன் நான் இல்ல யோ நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும் நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன் சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம் தகவல் சொல்ல போன இன்னும் வரல பேசாதீங்க அவனே சொல்லட்டும் எங்க போனீங்க நான் தான் கேட்டு நினைக்கிறேன்ல நீ நான் முந்திரி கொட்ட மாதிரி நடுவுல அவனே சொல்லட்டும் என்ன கணக்கு பாட்டி என் கண்ணில் காட்டாமையே தூக்கிட்டீங்களே பாட்டி வேணே இதெல்லாம் வானா இந்த அழற வேலையே இங்க வானா இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது எல்லாம் சாப போகுது அப்ப அழுதுக்கோ இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல போய் சொல்லன்னு யார் சொன்னது நீ யாருகிட்ட போய் சொன்ன ஓச்சேரி கோணசித்துவாட்ட போய் சொல்லிட்டு அங்கிருந்து பஸ் ஏறி கோணசித்துவாட்ட சொன்னியா ஆமா அவர் என்ன சொன்னாரு அதுக்கு அவர் எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு அவர் கை காலெல்லாம் எடுத்துன்னு பேச முடியாம இருக்காரு இப்ப பேசுவார் இரு டாய் கோண இவரை கோண சித்துப்பான் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க இவரை நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும் டேய் கோணியும் இவன் தான் நொண்டியும் இவன் தான் நீ குழப்பாத தகவல் சொல்ல போனியா இல்லையா என்னமோ நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் எங்கேயும் போகாத மாதிரில இருக்கு நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன் அப்ப நீ போயிட்டு வந்துட்ட மிச்சம் எது நான் வச்சிருப்பிய அது பஸ் டிக்கெட் பஸ் டிக்கெட்டா இது எந்த பஸ்லடா உமா டாக்கீஸ் முருகன் டாக்கீஸ் தங்கன் டாக்கீஸ்னு போட்டுக்கிறான் இப்படி பண்ணிட்டியாடா
நாளைக்கு நான் சாவுக்கு சொல்லன்னு எல்லாரும் என்ன கிளாஸ் கேள்வி கேட்பானுங்களே, நான் என்னத்தடா பண்றது? உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம்? வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கேள்வி மேல பாசமா என்ன? எத்தனையோ பேர் சாவுறாங்க, அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒன்னும் செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது, ஆனா வந்தவங்க தான் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்லல. எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு? தம்பி சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. என்ன நியாயம்? அப்புறம் ஏன் அவன் சினிமாக்கு போனான்? ஏன்டா சினிமாக்கு போன? பாட்டி சேர்த்த சோகம் தாங்கல, அதான் சினிமாக்கு போயிட்டேன். ஏன்டா பாவேனு இப்படி பண்ணிட்டியே, இப்படி தான் பண்ணலாமா? ஏன்டா நான் செத்தா கூட இப்படி தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாத கொள்ளாத சினிமாக்கு போடுவியா? உனக்கு அப்படி பண்ணுனா பாட்டி, நான் யார் மேல அதிகமா அனுபவிச்சுக்கிறனோ அவங்களுக்கு அப்படி பண்ணுவேன். அதான கேட்டேன். கொதிக்குதே, இந்த பாவி பயல அப்பவே சொன்னேன், குழந்தை ரொம்ப அதட்டாதடான்னு. அதுலதான் பயந்துட்டான். யாரு இவனா? அவன் யமனிய வித்துடுவான். கம்மனு இருங்க, பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துருக்கான். அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா சொல்லண்டா? எதை பார்த்து பயந்த? பார்த்தது ஞாபகம் இருக்குதா? அது எப்படி இருந்தது சொல்லு. ரொம்ப நல்லா இருந்தது. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. ஏண்டா 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 கடவுள் சாத்திட்டு குடிக்கிற? நீ ஆம்பளை புள்ள தானே, திறந்து வச்சிட்டு குளிடா. போடா, நீ யாவது மூடிக்கிட்டு குளி. எடுத்துன்னு போய் குடு. ஐயோ என்னமா இது, இவ்வளவு பெரிய பூரா எங்க இருந்து வந்துச்சு? காலையில இருந்து பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்துச்சு, இப்பதான் மாட்டிக்கிச்சு. ஐயே அதான் செத்து போச்சு, அதை ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? தம்பி இந்த சனியனை வெளியில தூக்கி போட்டுருங்களே. ஐயோ சட்னி ஆக்கிப்டா. என்னங்க பண்றீங்க? பாத்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கு. தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடர். ஐயோ அப்ப இது குங்குமம் இல்லையா? முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா வாசப்பில இருந்து சுரண்டி கொடுத்துருப்பல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு, சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டல மடிச்சு கொடுத்தனுங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயய்யா என்ன அது? பவுடர் இல்லங்க, விபூதி. விபூதியா? அம்மா என்னடி விபூதி, நல்லாதான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவாணிய காணும். திருவாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு, போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? திருவாணிய காணப்பா. ஐயோ நல்லா தேடி பாருங்க. என்னப்பா திருவாணிய திருப்பி குடுத்துடு கண்ணு, விளையாடாதப்பா. முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க,
நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி காசு வேணா குடுத்துறோம், சிறுகாணியே குடுத்துறப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க, அவர்தான் ஓலகாரங்க, நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா காணமே. நானும் தேடி பார்த்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா இங்கதான் வச்ச உதறி பாருங்கறல்ல. என்ன ஜன்னல் மூட்டிங்க, திறக்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன். என்னம்மா இது? ஏங்க கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லனா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணு, வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க உங்க திருவாணி கிடைச்சிச்சு, சரிதுங்களா? சேர்லையே. இந்த அடி உன் திருகாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி. ஐயோ செவத்த மேல வச்சிருந்தேன் என் திருகாணிய காணவே. எப்படி சேரும் கண்ணு? மாணிக்கம் திருவாணிய குடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடுறேன். குடுத்துருடி என் தங்க பையா. அம்மா என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய, நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுப்ப? அதானே பாட்டி திருவாணிய திருப்பி குடுத்துரு, வந்துகிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா வந்துருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணும கட்டிக்கிற முறை. ஆமா இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல? அது வந்து கண்ணு செத்து போயிடுச்ச கிழவி, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்ச, பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ அதானா. வேலை பொம்பளைங்களை பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி இப்ப ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல? இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏண்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு. வேணே இவங்கள வணக்கம் பழிச்சம்னா. வணக்கம். நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க, பயங்கர மரியாதை. எலெக்ஷன் கூட ஜெயிச்சிருந்தா பாருங்களேன். இப்பதானே எலெக்ஷனே நடந்தது. தேவேலே தங்கள கோயில் மட்டுல காத்த கிட்டி விடுறவங்களா, மறக்காம வந்துரு. தேவேலே உங்களை கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க போங்க. என்னடா யார் அந்த புள்ளு? என் முறை பொண்ணுதான். என்ன பார்த்தா பானா காத்தடி மாதிரி பல பண்ணு இருக்க, எவெல்லாம் டீல் போட்டு போறான் விட்டுறாரு. வாங்க வாங்க கையை பிடிச்சிங்க, சீக்கிரம் போ. என் கையை பிடிச்சா தூக்கி விடுப்பா. நீ இறங்கப்பா, உனக்கு எதுக்கு சிரமா? பாப்பா பாத்து நின்னுக்கடி. அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்களே, முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட், அசத்திடுறேன், கவலைப்படாதீங்க. அது இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தின் போது ஜிலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல, பதிலுக்கு நம்ம கைவீச்சை காட்ட வேண்டாமா? காட்டுருவோம் காட்டுருவோம். அப்ப சொல்ல மறந்துட்டேனே, நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க, அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க? அட நீங்க ஒண்ணு, அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளியே வேலைக்கு இருந்து வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, பாத்து செய்யுங்க. பெண்ணு கண்ணே ராஜா நைனா என்ன பண்ணினுக்குற? முந்திரி பருப்பு வறுக்க போறேன் கண்ணே. செவன் செவன் பொன் முருளா வறுக்கணும், கவனமா பார்த்து கலரு.
அப்பதான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும். ஏதாவது அசுக பிசுகா பண்ண முது தோல் உறிஞ்சிடும். எங்கயோ கவனத்தை வச்சுன்னு முந்திரி பருப்பை தீச்சிட்டேடா, இதனால கல்யாணமே நின்னு போடும. எங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? யாரும் இல்ல. யாரும் இல்லன்னு யார் சொல்றது? எங்க வீடா தேடி கண்டுபிடிச்சதுக்காண்டியும் போதும் போதும் ஆயிடுச்சுங்க. நான் சின்ன வயசுல வந்தது அப்ப என்ன உங்களுக்கு ஒரு ஒன்னு ஒன்றரை வயசு இருக்கான், முட்டி போட்டுன்னு ஒண்ணு போடாம சுத்திருப்பீங்க. இப்ப என்ன வயசு இருக்குங்க? வயசுனாங்க பெரிய வயசு, எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம். நீங்க என்ன பள்ளிக்கூடம் போலீங்களா? நான் படிப்பை விட்டு ஒரு வருஷம் ஆச்சு. இது தெரிஞ்சுதாங்க நான் எப்போ விட்டேன். படிச்சு மட்டும் நம்ம என்னத்தங்க பண்ண போறோம்? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சுங்க. அப்புறம் எங்க பாட்டி சொன்ன பிறகுதான் தெரியும் முறைன்னு அப்படியே ஆடிட்டேங்க நானு. இப்ப எதுக்கு வந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தாங்க. பாட்டி செத்து போச்சுங்களே, அதுக்கு நாலு நீ கருமாதி. அதான் உங்களை நான் கையோட கூட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா சாவுக்கு வரணும்னாலும் கருமாதிக்கு கண்டிப்பா வரணும். சரி வாப்பா கண்ணு, நீ மாணிக்கம் அவன் தானே. சாவுக்கு தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. கருமத்துக்காவது போய் மனசார எழுதிட்டு வர. செத்தது வேற யாரும் இல்ல, எனக்கு தங்கச்சி முறைதான். இரு துணியை மாத்திக்கிட்டு வர. நீ துணியை மாத்தனா மாத்தாட்டின்னா தங்கச்சி முறையா? தங்கச்சியே போயிடுச்சு, அக்கா இருக்குது. அந்த காலத்து அரிசி. அடடே, வாங்க தம்பி. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நல்ல வேளை நீங்களாவது உள்ள வாங்க கூப்பிட்டீங்களே. வாங்க தம்பி. என்ன தம்பி? கேசரி போடுறேங்க. அடடே, ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அம்மாடி, தம்பிக்கு ஏதாவது குடிக்கிறது கொண்டு வந்து கொடுமா? ஐயே, ரெண்டு கண்ட நேரத்துல எல்லாம் வேணாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம், சோறே போட்டுருங்க. வீட்டுல யாரு? யாரது? அடடே அண்ணனா, வாங்கண்ணே. அப்பாடா, வீட்டை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு தங்கச்சி. அப்போ வந்தது அப்ப என்ன உனக்கு ஒன்னு ஒன்றரை வயசு இருக்குமா? பேனுகிட்ட சொல்லி அனுப்பலான்னு தான் நினைச்சேன். அவன் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிட்டானா, அதான் நானே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ எதுக்கிட்ட அங்க வந்துக்கற? கருமாதி சொல்றதுக்கு வந்துக்கிறேன். அப்ப நான் எதுக்கு வந்துக்கிறேன்? வெளியில வந்துக்கிறார், அவருக்கு எதனா கொடுங்க. அம்மாடி, மாமாவுக்கு ஏதாவது குடிக்கிறது கொண்டு வந்து கொடு. சாப்பிட்ற நேரத்துல எதுக்குமா தண்ணிய குடிச்சுன்னு அப்புறம் சோறு இறங்காத? ஏதோ இலைய போட்டீங்களா சாப்பிட்டோமா, கொஞ்ச நேரம் தூங்கணுமான்னு இல்லாம. நல்ல வாழை இலையா பார்த்து எடுத்தாங்க, இல்ல நல்ல மண்டார இலையாவது எடுத்தாங்க? அம்மா, அம்மாடி, இன்னும் ரெண்டு படி போடு. வாங்க 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 வாங்க, எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். வீட்டுல 1008 வேலை, ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க வராம இருக்க முடியும்? ஊர்ல எல்லாரும் சவுக்கியம் தானே? எல்லாம் சவுக்கியம் தான். நல்லது, சரி. ஏமா, யா யா யா, நம்ம வீட்டுல தான் பாத்ரூம் நல்ல வசதியாவும் பாதுகாப்பாவும் இருக்கு. அங்க போய் நீ குளிக்கணும்னா கூட குளிக்கலாம் இல்ல? பாத்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க வாடா. பாத்ரூமுக்கு தாப்பால் அடிச்சிட்டு இருக்கேன். இப்ப என்னடா அதுக்கு முக்கியம்? மறுபடியும் யாரும் பாத்துக்க கூடாதுல்ல.